ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சிம்பிளி டைம்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு 2022 பிளானர் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த 2022 வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு, அதுவும் டிஐஒயாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான், அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளெயின் டைரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பிளெயின் நோட் புக் அது மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய 2022 கஸ்டமைஸ் பண்ண, நான் கஸ்டமைஸ் பண்ண பிளானர் இது அப்படின்றதுனால இது ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட பிளானர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரோ பேஜ். ஸோ இன்ட்ரோ பேஜ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஸ்கெச்சஸ் ஹைலைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி 2022 போட்டு இல்லை த அட்வென்ச்சர் பிகின்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா திஸ் பிளானர் பிலாங்ஸ் டு அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட பேர் எழுதிக்கலாம். நான் வந்து சிம்பிளி டைம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு இதை ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ 2021. ஸோ 2021 நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கெலாம் வந்துட்டு தேங்க்ஃபுல்லாக அண்ட் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணலாம். தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும். ஸோ மெமரபிள் டேஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் அட் அ கிளான்ஸ், அதாவது அந்த இயரோட ஃபுல் கேலண்டரை வந்து நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா 12 மந்த்ஸுமே நீங்கள் எழுதிக்கலாம். 1 பேஜ் கேலண்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் டேஸ் மீட்டிங்ஸ் எதாவது இருக்குன்னா அந்த இம்பார்ட்டண்ட் டேஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஓவர் வியூவாக பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து போகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ஸ், கோல்ஸ் செக்ஷன், அந்த இயர்க்கான மேஜர் கோல்ஸ் அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு 5 to 6 கோல்ஸ் மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அந்த இயருக்கு நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் டு ரீட் அண்ட் மூவிஸ் டு வாட்ச். ஸோ நீங்கள் 2022 வந்து எந்தெந்த புக்ஸில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் எந்தெந்த மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட லிஸ்ட்டெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது விஷன் போர்டு. விஷன் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2022 என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல் மேனரில் வந்துட்டு அழகாக ட்ரா பண்ணி அழகாக எழுதுறதுக்கு பேர் தான் வந்து விஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னுடைய டெஸ்க் டூல்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு விஷன் போர்ட் மாதிரி வச்சுருப்பேன். ஸோ அது இங்கே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய 2021 விஷன் போர்டு உங்களுக்கு காமிக்கிற எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய 2021 விஷன் போர்டு. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2021 அந்த இயர் எழுதிக்கலாம். கீழே வந்து அந்த இயர்க்கான கோல் எழுதிக்கலாம். நான் வந்து இங்கே ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் த எனிமி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை எழுதிட்டு கீ அப்போ சைட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அ ரொட்டீன் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நான் வந்து அதை பண்ணலை. ஸோ அந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்கின் கேரில் வந்துட்டு இந்த பான்ஸோட மாய்ஸ்சரைசரும் நிவ்யாவோட லிப்பாமோ வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். பட் அதுவுமே நான் வந்து பண்ணலை, ரெண்டுமே நான் பண்ணலை. ஸோ அதுக்கு பதில் நான் வேறு ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டேன். ஸோ அதனால் அதுவுமே வந்து இல்லை. அடுத்தது யூடியூப்பில் வந்து 10,000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போது 10,300+ வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நம்ம இது வந்து கோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி அ லாட். ஸோ இது வந்து நான் ஓரளவுக்கு பண்ணேன், எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நடந்ததுனால ஓரளவுக்கு நான் வந்து பண்ணேன். பட் இருந்தாலுமே அதை நான் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஈட் ஹெல்த்தி, அதாவது நட்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ், வெஜ்ஜீஸ், ரைஸ், எக் அதெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவுமே நான் பண்ணல. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன் 2021. அடுத்தது சேவ் மோ மணி. ஸோ மணி சேவ் பண்ணுறது அதுவுமே நான் வந்து பண்ணல. மேபி நம்ம இந்த இயர் வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் பண்ணியாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பெடிக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், பட் அதுவுமே நான் பண்ணல. அப்புறமா சரி ஓகே நம்ம வந்து வாக்கிங் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் வந்து எழுதியிருந்தேன், பட் எதுவுமே நான் பண்ணல. வாக்கிங்கும் பண்ணல, ஒர்க் அவுட்டை பண்ணல. ஸோ அதனால் அதுவுமே வந்து நான் ராங் தான் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிச்சஸ்ட் மேன் பேபிலியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும்ல, அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு இருந்தேன். பட் அதை நான் இன்னும் பண்ணல. ஒரு 40% கிட்ட படிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து பண்ணல, எக்ஸாம்ஸ்லாம் வந்ததுனால. அடுத்தது யூடியூப்பில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் வந்து நம்ம இப்போ வந்து அதை ரீச் பண்ணல, இன் ப்ராக்ரஸில் இருக்குது. 86 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ நம்மளுக்கு. நான் வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே ரிவீல் பண்ணலான்னு இருந்தேன். பட் சரி ஓகே ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது டேப் கவர் வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 விஷன் போர்டு.
ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான மேனரில் வந்து நீங்கள் 2021 விஷன் போர்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் 2022 நீங்கள் வந்து விஷன் போர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணல, ஸோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் மீ வர்சஸ் ஃப்யூச்சர் மீ. ஸோ இது எப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கரண்ட்டாக நான் எப்படி இருக்கேன், ஃப்யூச்சராக நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ கரண்ட் மீனால் வந்து இப்போ நான் வந்துட்டு ரொம்ப ப்ரக்ராஸ்டினேட் பண்ணுறேன், ரொம்பவே வந்து லேசியாக இருக்கேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எதை இதெல்லாம் எந்தெந்த இதில் மாற்றிக்கணும், எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எழுதிக்க போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டீன். ஸோ அதை ரொட்டீன்னா வந்து அந்த நாளுக்கான டைம் டேபிள், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க, இந்த டைமில் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது தான் வந்து ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இயர்க்கான டைம் டேபிள் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுக்க போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட வந்து முடிய போகுது ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது வந்து அ லெட்டர் டு ஃப்யூச்சர் மை செல்ஃப். இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர், அதாவது நீங்கள் 2023 பிளானர் மேக் பண்ணும்போது நீங்கள் இந்த லெட்டர் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறீங்க. 2023 நீங்கள் பண்ணும்போது ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த். ஸோ ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்னால் நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் ப்ளஸ் வாக்கிங்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்டெப், உங்களோட ஃபிட்னஸ்க்கும் உங்களோட ஹெல்த்துக்கும் நீங்கள் என்னென்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இந்த 2023 பிளானர் முடிஞ்சுது. ஸோ அடுத்து ஜான்வரி பிளான் வித் மீ, அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டேன், ஜான்வரி எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு அவ்வளோதான், இதுதான் வந்து நம்மளுடைய 2022 டிஐஒய் பிளானர். ஸோ டிஐஒயாக உங்கள்கிட்ட ஏதோ பிளானர் வாங்க முடியல அப்படின்னா டிஐஒயாக எப்படி இந்த பிளானர் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து அப்படி தான் இருக்குது. நீங்களே வந்து இது நான் பண்ணதை தான் எழுதணும்னு கிடையாது, நீங்களே வந்து ஸ்டடி ட்ராக்கர், மூட் ட்ராக்கர், ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து என்னுடைய விஷன் போர்டு, என்னுடைய பிளானர் வந்து இப்படி தான் போகுது. ஸோ உங்களோட பிளானர் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்களா வந்து இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் வரும், மேபி ஒரு ஜான்வரி 4 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஸோ அவ்வளோதான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அடுத்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பாய்.